அர்ச்சனா ஜெயக்குமார் தீயல் எப்படி பண்றதுன்னு பாப்போறோம் தீயல் வந்து உள்ளி தீயல் அப்படினு சொல்லலாம் இல்ல வெங்காய தீயல் அப்படினு சொல்லலாம் இது வந்து தென் இந்தியாவை சேர்ந்த ஒரு சுவையான பண்டமாகும் இந்த தீயல் வந்து நல்லவே வெங்காய சின்ன சின்ன வெங்காயத்தை போட்டு எண்ணெயில வதக்கி அதுல கொஞ்சம் தீயல்னா என்னங்க கொஞ்சம் தீஞ்சது தீஞ்சதுனா நம்ம என்ன பண்ணுவோம் இதல தேங்காய் பூ தனியா எல்லாத்தையும் நல்லா வறுத்து அதாவது தீயற வாசனை வந்து அதுக்கு அப்புறம் அதை அரைச்சு சேக்கும்போது அதனுடைய மணம் ரொம்ப அலாதியா இருக்கும் அப்படிப்பட்ட அருமையான சுவையான வெங்காயம் அல்லது உள்ளி தீயல இப்போ நம்ம பார்க்க போறோம் 100 கிராம் அல்லது 1/2 கப் உரித்த தோல் உரித்த சிறிய வெங்காயம் ஒரு சிறிய எலுமிச்சை பழ அளவு புளி வெந்நீரில் ஊற வைத்தது 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டி மிளகு ஒரு மேஜை கரண்டி தனியா அல்லது கொத்தமல்லி விதைகள் 3 மேஜை கரண்டி துருவின தேங்காய் ஒரு தக்காளி பொடியாக அரிந்தது தாளிப்பதற்கு 1/2 தேக்கரண்டி கடுகு 1/2 தேக்கரண்டி வெந்தயம் சிறிது கருவேப்பிலை இலைகள் மற்றும் பெருங்காயம் எண்ணெய் சுவைக்கேற்ப உப்பு முதல்ல இந்த தனியா விதைகளையும் மிளகையும் போட்டு லேசா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இதல எண்ணெய் சேக்கல வெறுமனே வறுக்கறோம் லேசா நிறமாற்றம் வந்தேனே தேங்காய் பூவை சேர்த்துடலாம் இங்க வந்து எப்பவுமே துருவின தேங்காய் உபயோகப்படுத்தீங்கன்னா அதனுடைய சுவையும் மனமும் வேற மாதிரி தான் இருக்கும் அப்படி இல்ல உலர்ந்த தேங்காய் பூ கிடைக்குது அந்த தேங்காய் பூ உபயோகப்படுத்தும் போது அதனுடைய சுவை சிறிது மாறுபட்டு இருக்கும் அதை இவ்வளோ நீங்கள் வறுக்க வேண்டாம் லேசா அடுப்பில் போட்டதுமே அதனுடைய நிறம் மாற்றம் ஏற்பட்டுரும் எப்படி உங்களுக்கு பக்கத்தில் என்ன சுலபமாக கிடைக்குதோ அதை வச்சு இந்த பதார்த்தத்தை நீங்கள் முயற்சி பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய தேங்காய் பூ நல்லா வறுபட்ட மனம் வருது அதே தவிர இங்கே பார்த்தீங்கன்னா அதனுடைய நிறத்தில் சிறு மாற்றம் இருக்குது இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பில் இருந்து இதை எடுத்துடலாம் இதை வெளியில் எடுத்துகிட்டு ஆற விட்டுட்டு நம்மளுடைய மிக்சர் ஜாரில் போட்டு மையை அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம தீயல் செய்கிறதுக்கான பாத்திரத்தை அடுப்பு மேலே வைக்கலாம் ஒரு தேக்கரண்டி எண்ணெய் போட்டுக்கலாம் தோல் உரித்து கழுவி வச்சிருக்கிற சிறிய வெங்காயத்தை இதில் போட்டுடுங்க வெங்காயம் மெலிசா எண்ணெயில் வறுபடட்டும் நல்லா வெங்காயத்தின் மனம் வந்து வறுபடும் போது ஒரு நல்ல மனம் வரும் அந்த மனம் வந்தோடனே தக்காளியை சேர்த்துடலாம் நம்ம சிறு எலுமிச்சை பழ அளவு புளியை ஊற வச்சுருந்தோம் வெந்நீரில் இப்போ அதிலிருந்து சார் எடுத்து இந்த லேசாக வதங்கின வெங்காயம் தக்காளி கலவையில் ஊற்றுறோம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சுவைக்கு ஏற்ப உப்பு இந்த மூடி வச்சு சரியாக 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம் ஒரு அருமையான மையான பதத்துக்கு அரைச்சிருக்கோம் பாருங்க நம்மளுடைய வெங்காயம் நல்லா வெந்துருச்சு நல்ல வெங்காயத்தின் மணம் வருது இப்போ நம்ம அரைத்த விழுதை சேர்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம அந்த விழுதை சேர்த்த உடனே குழம்பின் பதத்தில் ஒரு சிறு மாறுபாடு இருக்குது கொஞ்சம் கெட்டி பதமாக இருக்குது இப்போ இதனுடைய சுவையும் இதனுடைய தன்மையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நம்ம அடுத்த 5-10 நிமிடங்களுக்கு சிறு தீயிலேயே மூடி வச்சு வேக விட்டுடலாம் பாருங்கள் சரியாக 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தீயல் வந்து அற்புதமாக தயாராகிடுச்சு நல்லா அரைச்சி விட்ட தேங்காயெல்லாம் கலந்துருச்சு இப்போ நம்ம இதை தாளிச்சுட்டு அடுப்புலேருந்து எடுத்துடலாம் அடுப்பில் தாளிக்கிற கரண்டி வச்சுடுங்க ஒரு தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகையும் வெந்தயத்தையும் போட்டுடலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு தயாராகிடுச்சு இப்போ நம்மளுடைய கருவேப்பிலையை சேர்த்து குழம்புல போட்டுடலாம் கடைசியாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய தீயல் முழுவதுமாக தயாராயிடுச்சு நம்மளுடைய சுவையான உள்ளி தீயல் வெங்காய தீயல் தயாராயிடுச்சு பரிமாறம் பார்த்துறதுக்கு இதை இப்போ மாத்திடலாம் என்ன நண்பர்களே இந்த அருமையான உள்ளி தீயல் அல்லது வெங்காய தீயல சமைத்து பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றுக்கும்
நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க, ரெசிபி பீஸாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபிஸ்க்கு ரெசிபி பீஸா.com க்கு விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.